வாசங்கள். சூரியன் போல் வீச்சிருக்கும் நடுவு பெருமக்களே, எனது அருமை தோழமைகளே, குற்கை முத்தை போல் ஒளிவு செய்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் பேச போகும் தலைப்பு இலக்கியம் படிப்போம். ஆகா, என்ன ஒரு தலைப்பு! இலக்கியம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்று பெருமையுடன் சொல்வோம். தமிழ் மொழியில் இல்லாத இலக்கியங்கள் என்னென்னங்க? அற இலக்கியம் இருக்கு, பக்தி இலக்கியம் இருக்கு, எட்டு தொகையாம், பத்து பாட்டாம், நீதி நூல்களாம், அள்ளி அள்ளி கொண்டு போகலாம். சங்க இலக்கியங்கள் வரையறையே 23,450 வரிகளாம். அதாவது நம் காலம் முழுவதும் படித்தாலும் சங்க இலக்கியங்களை படித்து முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இலக்கியங்கள் அவ்வளவு செழுமையாக தமிழ்களில் இருக்குது. இலக்கியம் ஏன் படிக்க வேண்டும்? இலக்கியம் எதற்காக படிக்க வேண்டும்? இலக்கியம் படித்ததற்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் மகாத்மாவாக வாழ்ந்ததற்கு, அவர் பொய் பேசாமல் வாழ்ந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்களா? அவர் படித்த இலக்கியம் தான். அந்த ஹரிச்சந்திர நாடகங்களும் அவர் படித்த இலக்கியங்களும் தான் அவருடைய வாழ்க்கைக்கு மாற்றியமைத்தது. அதேமாரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இலக்கியங்களை எதற்காக படிக்கணும்னா, மனிதர்கள் கஷ்டப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் துக்கப்படும் போதும் துயரப்படும் போதும் நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படணும், நம்மளுக்கு ஒரு செழுமை வரணும்னா அதற்கு முதற் காரணம் நம் இலக்கியங்களை படித்தால் மட்டும்தான் இருக்க முடியும். தமிழ் மொழியில் கூறப்படாத கருத்துக்கள் எம்மொழியிலுமே இல்லைங்க. தமிழ் மொழியும் எல்லாரும் நமக்கு தெரியும். சாதாரணமாக ஒருத்தரை பார்த்தோம்னா நம்ம வாழ்த்தி வணங்குறோம். அது பழங்காலத்திலே புறநானூற்றிலே கூறியிருக்கான், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. இதோட சிறந்த எடுத்துக்காட்டு என்னங்க இருக்க முடியும்? எடுத்துக்கொண்டே போகலாம். கல்விக்கா தமிழில் இருக்குது, அறிவுக்கா தமிழில் இருக்குது, சான்றாமைக்கா இருக்குது, ஊற்றுக்கா என்ன எத்தனை தகவல்கள் வேண்டானாலும் தமிழில் இருக்குது. இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி, இலக்கியங்களில் தேர்ந்து கொள்ளுங்கள். இலக்கியம் கற்க கற்க, கல்வி கற்க கற்க உங்கள் மென்மேலும் உங்கள் நிலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். தொட்டணி தோறும் மணற்கேணி மாந்திருக்கு, கட்டணி தோறும் அறிவு என்று வள்ளுவர் கூறியிருப்பார். எப்படி நிலத்தை தோண்ட 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 உங்கள் நிலம் தன்னை தாங்குகிறதோ, அதே மாதிரி நம்ம புத்தகம் படிக்க படிக்க நம்ம தோண்டுவோம், நம்ம பழிப்பொருளையும் தாங்கணும்பாங்க. இந்த சக்தியெல்லாம் எப்படி கிடைக்கும்னா, நம்ம இலக்கியங்களை படிக்கிற வாயிலாக மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இலக்கியம் மீது அதிக கவனம் செலுத்துங்கள். இலக்கியம் இப்போது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவைங்கிறது இப்போ இருக்க சமூகத்தை பொறுத்தே உங்களுக்கு தெரியும். பெண்ணிய சிந்தனையாக இருக்கட்டும், சமூகத்தின் மீதான நம்பிக்கை இருக்கட்டும், சமூக நீதி காப்பதற்காக இருக்கட்டும், எதற்கென்றாலும் இலக்கியம் ஒரு வழி, அது ஒரு ஆயுதம். இலக்கியத்தை பயன்படுத்துங்கள். தமிழ் இலக்கியங்களை படித்து அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒன்றை ஒன்றை மட்டும் கூறி கொண்டு விடைபெறுகிறேன். சமூக நீதி காத்திடுங்கள், மனிதநேயம் வளர்த்திடுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.